நல்லவர் எப்போ நல்லவர் நீ இப்போ நல்லவர் போன பிரிவில் நீ நல்லவரா தெரியுமா உனக்கு தெரியாது அடையாளம் இல்லை அவர் நல்லா இருக்கிறாரு தீய செய்கிறவர் அவர் போன பிரிவில் நல்லவராக இருந்தார் அதனால் இந்த பிரிவில் அவருக்கு அவரோட செல்வங்கள் கிடைச்சிருக்குது அவ்வளோ புகழ்ச்சியாக இருக்கிறாரு அவர் ஊர் புகழற அளவுக்கு வாழ்க்கை நடத்துகிறாரு ஆனால் உனக்கு துன்பம் வருது நீ நல்லவனாக இருக்கிற ஏன் இதை தான் நான் வீடியோவில் கூட சொன்னேன் நான் சின்ன வயசில் மாடு மேய்க்கிறதுக்கும் மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கும் என்ன காரணம் இறைவன் காரணமா அப்படின்னு கேட்டேன் நான் செய்த பாவ புண்ணியமே எனக்கு வினையாக வந்ததுன்னு அப்போது போன பிறவியில் நீ செய்த தீமைகள் இந்த பிறவியில் உன்னை வாட்டுது அப்போது அந்த தீயதை நீங்கள் அனுபவித்து ஒழிக்கும் போது நீ பரிசுத்தமானவன் ஆவிற பரிசுத்தமான ஆன பிறகு உன்னை இறைவனே நெருங்கிடுறான்னு அர்த்தம் ஒரு நல்லவன் துன்பப்படுறான்னு சொன்னால் இறைவன் அவனை நெருங்குறான்னு அர்த்தம்